வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறேன் நண்பர்களே. நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நண்பர்களே, தொப்பையை மெழுகு போல குறைக்கணும், ஆண்மை சக்தியும் அதிகரிக்கணும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி செய்யணும், நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தங்களை வந்து சுத்தப்படுத்தணும், நம்மளுடைய உடம்பை வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா சின்ன ட்ரிக்கு தாங்க. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் கிடைத்தால் போதும். காலையில் இதை ரெண்டு வேளைக்கு பயன்படுத்தலாம், ரெண்டு நாள் பயன்படுத்தலாம். இன்னைக்கு அரை பழம் பிழிஞ்சி விட்டு இந்த சூசை காலையில் அருந்தி வந்தால் போதும், மறுநாளைக்கு அதே அரை பழத்தை வச்சு நீங்கள் வந்து மறுநாளைக்கு சூசு அருந்தி வந்தால் போதும். 15 எலுமிச்சம்பழம் வாங்கினா ஒரு மாதத்துக்கு சரியாகும். ஒரு மாதத்துக்கு இதை தொடர்ந்து நீங்கள் வந்து சாப்பிட்டால் ஆண்மை சிறப்பு அதிகரிக்கும், உங்களுடைய கெட்ட கொழுப்புகள் வயிற்றில் எந்த நச்சுக்கள் கிருமிகள் நாடாப்புழு கொக்கிப்புழு அது இது எந்த கழிவுகள் இருந்தாலும் மலம் வெளியே வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு ட்ரிக்கு. எதாக இருந்தாலும் அடித்து வெளியேறும் நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ட்ரிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருங்கை இலையை வந்து இந்த மாதிரி நல்ல இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு உருகி அம்மியில் வச்சு அரைத்தால் மருத்துவ குணம் சிறும் சிறப்பாக செயல்படும். நீங்கள் அம்மியில் வச்சு என்னால் அரைக்க முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இந்த சூஸை ரெடி பண்ணி 1/4 லிட்ரு 250 மில்லி அளவுக்கு இந்த சூஸ் எடுக்கணும். இதை வந்து அப்படியே குறை குறைன்னு அரைச்சி புளி வேணால் ஒன்றும் செய்யணும், அதை அப்படியே கொல கொலன்னு அரைச்சி 250 மில்லி தண்ணி அளவுக்கு 1/4 லிட்ரு கலக்கி ஒரு டம்ளரில் ஒரு சூஸாக ரெடி பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் அதில் பிழிஞ்சி விட்டுட்டு அந்த தோலை வைத்து கையில் வச்சுங்க. ஏன்னா குடிக்கையில் சிலவங்களுக்கு வந்து வாந்தி வரும், அந்த தோலை அப்படியே மோந்து பார்த்தாலே போதும் வாந்தி வராது. உள்நாக்களை வச்சு அப்படி லைட்டாக சப்பினாலே வாந்தி வராது. அரை பழத்தை பிழிஞ்சி விட்டு காலையில் வெறு வயிற்றில் குடித்தால் வயிற்றில் இருக்கிற அனைத்து விதமான நச்சுக்களும் வெளியேறிடும். ஒரு நாளைக்கு வந்து மோசம் 3 நாள் 5 தடவை 6 தடவை வெளியே போகும், வயிற்றால் போகும். போக நம்ம வயிறு எல்லாம் உடனே கிளீன் ஆகி துர்நாற்றங்கள் நம்ம வந்து காற்று வெளியே போயில கூட அந்த துர்நாற்றங்கள் வரும். அப்படி வர்றவங்கெல்லாம் வந்து இந்த சூஸை குடித்தால் துர்நாற்றங்கள் வராமல் ஃப்ரீயாக இருக்கும், உடம்பு கலார்ன்னு இருக்கும், நல்லா பசிக்கும். அடுத்து நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்லா பசிக்கும், சீரணமாகும், செமிக்கும், வெளியேறும். உடல் வயிறு சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு தான் நண்பர்களே. இதை பயன்படுத்தினாலே போதும், ஆண்களுக்கும் ஆண்மை நல்லா இருக்கும். பெண்கள், ஆண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இந்த சூசை குடிக்கலாம். சூசை குடிக்கிறனால தவறே கிடையாது. சிறு குழந்தைகள் ஏதாவது ஒரு சின்ன பேப்பருக்கு ஏதாவது வந்து தெரிஞ்சு தெரியாமல் முழுங்கிருச்சு அப்படின்னா இந்த சூசை வந்து ஒரு சங்கில் முருங்கை ஜூஸ் ஒரு சங்கில் ஊற்றி கொஞ்சோன்னு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு 3 சொட்டு 4 சொட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டு ஒரு சங்கு வாயில் ஊற்றி விட்டால் போதும். 6 மாதம் குழந்தையாக இருந்தால் கூட அந்த வயிற்றில் தொங்கி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து மலை வெளியே வெளியேறக்கூடிய தன்மை இருக்குது. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் ரொம்ப பேத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலுடன் கண்டிப்பாக பழைய வகுப்பு சேனலுக்கு சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.